எஸ்ஆர் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனடி நோட்டிபிகேஷனுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அற்புதங்கள் நிறைந்த அமாவாசை. ஒரு வருடத்தில் வரும் 12 அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை. அமாவாசை அன்று நீர்நிலைகளில் ஏற்படும் மாறுதல்களால் கடலில் வாழும் ஜீவராசிகளான சங்கு, சிப்பி, பவளம் போன்றவை புத்துயிர் பெறுகின்றன. அதன் சந்ததிகளும் பரம்பரை பரம்பரையாக வாழ வழிவகுக்கின்றன. அதிலும் ஆடி அமாவாசை என்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஓர் புதிய சக்தி ஏற்படுகிறது. எனவே அன்று புனித தலங்களில் உள்ள கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும். மேலும் நம்முடன் வாழ்ந்த காலம் சென்றவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிதுர் பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆடி அமாவாசை அன்று முக்கடல் கூடும் கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம், நவபாஷாணம் உள்ள கடல், வேதாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார், திருப்பாதிரி புலியூர், கோகர்ணம் போன்ற இடங்களில் கடல் நீராடுவது சிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நீர்நிலைகளை தெய்வமாக வழிபடுவது இறையன்பர்களின் வழக்கம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, சிந்து, காவேரி ஆகிய 7 நதிகளும் புனிதம் வாய்ந்தவை மட்டுமல்ல, தெய்வாம்சமும் பொருந்தியவையாகும். இவற்றில் சரஸ்வதி நதியை நேரில் காண இயலாவிட்டாலும் அலகாபாத் திருவேணியில் கங்கை நதியுடன் சரஸ்வதி நதி கலக்கும் இடத்தை அங்கு சென்றவர்கள் தரிசித்திருப்பார்கள். கங்கை நதி சற்று மங்கலாக ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் கங்கையின் அடியில் சரஸ்வதி நதி வெண்மை நிறத்தில் சங்கமமாவதை அங்குள்ள பண்டாக்கள், அதாவது வேத விற்பனர்கள் காட்டுவர். ஆடி அமாவாசை அன்று தமிழகத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் காவேரி சங்கம முகத்தில் நீராடுவது சிறப்பாக பேசப்படுகிறது. வைகை, தாமிரபரணி, மயிலாடுதுறையில் ஓடும் காவேரி, திருவையாறு, குடந்தை அரிசலாறு, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், காவேரிப்பட்டித்துறை, திருச்சிக்கு அருகிலுள்ள முக்கொம்பு ஆகிய தீர்த்தக்கரைகளில் இந்த நாளில் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும். அன்றைய தினம் பிதுர் பூஜை செய்வதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறுவதுடன் முன்னோர்களின் ஆசியும் கிட்டும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. இருவேறு சக்திகளான சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் அமாவாசை அன்று எந்த கிரகமும் தோஷம் பெறுவதில்லை. இதன் காரணமாக அமாவாசை திதியில் சில விஷயங்களை மேற்கொண்டால் வெற்றியாக முடியும் என்பர். இறை வழிபாடு, மருந்து உண்ணுதல், நோயாளிகளை குளிப்பாட்டுதல் உள்ளிட்ட செயல்களை அமாவாசை என்று துவங்கலாம் என்று சித்த நூல்கள் கூறுகின்றன. எந்த ஒரு பரிகார பூஜையாக இருந்தாலும் அமாவாசை என்று செய்தால் நல்ல பலன்கள் கிட்டும். குரு தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப தோஷம், சனி செவ்வாய் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் ஆகியவற்றுக்கு அமாவாசை திதியன்று பரிகாரம் செய்வது நல்லது. மேலும் இந்த காரியங்களுக்கு தட்சிணாயன கால ஆடி அமாவாசை உகந்த நாளாக கருதப்படுகிறது. அன்று நீர்நிலையில் பிதிர் பூஜை செய்து வேத விற்பனருக்குரிய சன்மானம் அளித்த பின் அன்னதானம் செய்வதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிக்கேற்ப ஆடை தானம் வழங்குவதும் முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீர்நிலையில் பிதிர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் முன்னோர்களின் படங்கள் முன்னிலையில் அவர்களை நினைத்து தலைவாழை இலையில்
பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயாசத்துடன் பெரிய அளவில் படையல் போட்டு வழிபட வேண்டும். அவரவர் குல வழக்கப்படி இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும் என்பது விதியாகும். இதனால் முன்னோர்களின் ஆசி கிட்டுவதுடன் வீட்டில் தீய சக்தி இருந்தால் அது விலகியோடும், இல்லத்தில் உள்ளவர்களும் சகல சௌபாகியங்களுடன் வாழ்வார்கள். மேலும் பல ஆன்மீக பதிவுகள் உங்களுக்காக ஏசார் தமிழன் ஆன்மீகம் பிளேலிஸ்டில் உள்ளது, பார்த்து மகிழுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு தொடர்ந்து ஏசார் தமிழன் சேனலை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.